ஹாய் கைஸ், குரங்குல இருந்து மனுஷ பிறந்தான்னு கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். நமக்கே இந்த விஷயம் தெரியும் இல்லையா? ஆனா திடீர்னு இங்க வாழ்ற மக்கள், இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் மொத்த பேருமே பலவித ஸ்பீஷிஸா மாறினா என்ன ஆகும்? இந்த மரபணு மாற்றத்துக்கு என்ன காரணம்னு சொல்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள், எலியாவோ பூனையாவோ கரடியாவோ மானாவோ இப்படி பல பல விலங்குகளா திடீர்னு மாறினா இந்த நாடு என்ன ஆகும், இந்த உலகம் என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் திடீர்னு மக்கள் எல்லாம் மிருகங்களா மாறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு அப்பாவும் பையனும் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கதைய பயங்கர த்ரில்லிங்கா ஒரு அட்வென்ச்சர் ஃபீலோட புதுசா ரிலீஸ் ஆன த அனிமல் கிங்டம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கண்டி. ஐ மீன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பிளீஸ் கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்ன மாதிரி அப்பா பிராங்கோயிஸ், பையன் எமில், அவங்களோட செல்ல பிராணியான ஒரு நாய், அதோட பேர் ஆல்பர்ட், மூணு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. பையன் அந்த டாகுக்கு பயங்கரமா சிப்ஸ் எல்லாம் ஊட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஃபெடப்பான அப்பா அதுவும் டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டே, இந்த சிப்ஸ் நாத்த வேற, இந்த நாயோட ஸ்மெல் வேற, பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது, இது எப்படிதான் சாப்பிடுறீங்களோ, ஒழுங்கா படிக்கிறது இல்ல, கண்ட கண்ட ஃப்ரெண்ட்ஸோட சுத்துற, டே அந்த நாய்க்கு சிப்ஸ் குடுக்காதரா, குடுத்தீனா கொஞ்ச நாள் அதுவும் செத்து போயிடும், சொல்றத கேளு அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க, இதெல்லாம் பொறுக்காத அந்த பையன் கடகடன் காரை விட்டு இறங்கி நான் போறேன்ட்டு நடந்து போக அவங்க அப்பா பின்னாடியே துரத்திக்கிட்டு வராரு. அந்த சமயத்துல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆம்புலன்ஸோட பின்னாடி போய் ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆம்புலன்ஸ்குள்ள படபட படன்னு யாரோ தட்டுற சத்தம், பயந்து போய் அப்படியே நிக்கும் போது ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து திடீர்னு கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு பறவை மாதிரியான ஒரு மனுஷன் வந்து வெளியில விழுகிறாங்க. மனிதன் பாதி பறவை பாதின்ற மாதிரி பாக்குறதுக்கே வியர்டா இருக்கு. அவன் முகத்துல ஏதோ கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவன் அப்படியே வந்து வெளியில விழுக எல்லாரும் பயந்து போய் கார்லயே ஒளிஞ்சுக்கிறாங்க. சில பேர் அதை வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தப தபன்னு ஓடி போய் ஒரு காருக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல இவன் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போடுறோம் ட்ரை பண்றான். அப்படியே அந்த பறவை மாதிரி இருக்கிறவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணும் போது ஒரு கார் மேல ஏறி நிப்பான். அந்த சமயத்துல இவங்க அப்பாவும் பையனும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஒரு பறவை பார்த்து ஜம்ப் பண்ணி அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்க ஆஸ் யூஷுவல் அதை பார்த்து முடிச்சுட்டு நார்மலா கார்ல ஏறி வந்து உட்காடுறாங்க. என்னன்னா அங்க என்ன நடக்குதுன்னா பாதி மக்கள் அப்படியே மிருகங்களா மாறிட்டு இருக்காங்க. சில பேர் பறவைகளா, சில பேர் கடல் வாழ் உயிரினங்களா, சில பேர் காட்டு பண்ணிகளா, அதுவா இதுவா, என்னென்ன ஸ்பீஷிஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த உலகத்துல இருக்கோ அப்படி சில பேர் மாறிக்கிட்டே இருக்காங்க. சோ இது காமனா போயிடுச்சு இந்த ஊர்ல. பட் அந்த மாதிரி மிருகமா மாறினவங்க நம்மள அட்டாக் பண்ணா அவங்கள மாதிரியே நம்மளும் மாறிடும். சோ அவங்கள எல்லாம் பிடிச்சு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள செல் மாதிரி ஒண்ணுல அடைச்சு வச்சிருவாங்க. இதுதான் நடக்கிறது. அடுத்து இவங்க நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அங்க இருக்க நர்ஸ் பிராங்கோயிஸ் கிட்ட, இங்க பாருங்க உங்களோட வைஃப் லூனா கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் இவங்களுக்கு மேல்நிலை ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். சோ சில பேரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க இங்கவே தங்க போறதா சொல்லி இருக்கீங்க அடிக்கடி வந்து பாக்குறதுக்காக. சோ இங்க இருக்க ஸ்கூலிங்ல எல்லாம் சேர்த்துடலாமா? அது மட்டும் இல்ல, உங்க பையனுக்கு டயபெட்டிஸ் அந்த இந்த நோய் எல்லாம் இருக்கு, அதே சிம்டம்ஸ் தான் உங்க ஒய்ஃபுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே டாக்டர், எல்லாத்துக்கும் ஓகேன்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக முதல்ல அவங்க அப்பா போய் உட்காந்து பேசிட்டு வர்றாரு அவங்க அம்மா கூட. அந்த சமயத்துல பையன் வெளியில இருக்காங்க, சவுரெல்லாம் கீரல்களா இருக்கு, அவங்க அம்மாவும் ஒரு அனிமலா மாறி இருக்காங்கன்றது இதுல இருந்து தெரியுது. வெளியில வந்த அப்பா பையன் கிட்ட, இங்க பாரு உங்க அம்மா உன்னை பாக்க விரும்புறா, நீ போய் பேசுறியா அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் அந்த பையனோட மூஞ்சி ரொம்ப கிளியரா காட்டுவாங்க. அவனோட முகத்துல ஒரு கீரல் தழும்பு இருக்கும். சோ அவங்க அம்மா அனிமலா மாறும் போது இவனை அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயத்திலயும் அந்த வெறுப்புலயும் இவன் இருக்கான். அம்மா தானடா, பாரு உங்க அம்மா நீ பார்த்தாதான் அவங்களுக்கு கியூர் ஆகும், நீ போய் பாருடா அப்படின்னு இவரு ரொம்ப கெஞ்சி கேட்டோன்னு டக்குன்னு அம்மாவை போய் பாக்க போறான். அந்த சமயத்துல அவங்க அம்மாவை காட்டுறாங்க. முகம் எல்லாம் ரோமம் எல்லாம் வளர்ந்து ஒரு உல்ஃப் மாதிரியான ரூபத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க நேரா ஒரு வீட்டுக்கு போறாங்க. புதுசா ஒரு வீடு, அது பழசா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே தங்கிக்கலாம், கொஞ்ச நாள் தானே தங்க போறோம் அப்படின்ட்டு உள்ள போனவங்க, ஐ நிறைய ஷெல்ஃப் இருக்கேன்னு அவங்க அப்பா பார்க்க, அந்த டாகி இங்கேயும் இங்கேயும் அலைய இவனுக்கு உடனே குளிக்கணும் பானோ குளிக்கணும் அப்படின்னு சொல்றான். டேய் இப்பதாண்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன, கொஞ்ச நாள் தாண்டா இங்க இருப்போம், அழுத்துக்காத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த வீட்டுல செட்டில் ஆயிருங்க. அப்பாவுக்கு நல்ல சமைக்க தெரியும், பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும் இல்லையா, அவன் முதல் நாள் ஸ்கூலுக்கு போறான். அந்த சமயத்துல மிஸ் இந்த பையன் புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கான், கிளாஸ்க்கு வந்திருக்கான்னு இன்ட்ரடியூஸ் பண்ண டக்குனு ஒரு பொண்ணு மட்டும் எழுந்து, டே நீ புதுசா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா, உன் ஃபேமிலி ஹிஸ்டரிய பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு மிஸ் இருக்கும் போதே அந்த பொண்ணு தைரியமா எழுந்து கேக்குறா. இதெல்லாம் நான் கேட்க மாட்டேனா, நீ எதுக்கு கேக்குறேன்னு மிஸ் கேட்க, இல்லங்க மிஸ் ஊர் உலகத்துல நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா, உங்க அப்பா அம்மா யாராவது அனிமலா மாறி இருக்காங்களா, இவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன் அப்படின்னு எம்எல் டக்குனு, என்னோட பேர் எம்எல், எங்க அப்பா ஒரு செஃபா இருக்காரு, எங்க அம்மா இறந்துட்டாங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேபிள்ல வந்து உட்கார்றான். அன்னைக்கு கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. அன்னைக்கு அவனுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடைக்கல, அவன் பாட்டுல சைக்கிள் ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போற வழியில அவங்க அப்பாவோட சின்ன ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க அவரு சர்விங் பண்ணிட்டு இருக்காரு.
அப்பா நீ குக் தானே ஏன் சர்வ் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு யாரெல்லாம் நிறைய பேர் இல்லடா எல்லா வேலையும் நம்ம தான் பாக்கணும் குக்கிங்கும் பண்ணணும் சர்விங்கும் பண்ணணும் இதுல என்ன இருக்கு ஜாலி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முதலாளி கிட்ட இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது அந்த முதலாளி கொஞ்சம் ஜாலி டைப் போல இருக்கு நேரா இவங்கிட்ட வந்து உனக்கும் சமைக்க தெரியும் போல இருக்கு வேலைக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்னு விளையாட்ட கேட்க அதுக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு இவனும் விளையாட்ட சொல்றான் வயசுக்கு தகுந்த திமிர் அவன்கிட்டயும் இருக்குங்க அடுத்த சீன்ல இவங்க இருக்க அந்த காட்டேஜை காட்டுறாங்க இது காட்டுக்கு நடுவுல இருக்க காட்டேஜ்ங்கிறதுனால அங்க இருக்கிற காத்து எல்லாத்தையும் ஹீரோ ரசிச்சுட்டு இருக்கான் அன்னைக்கு நைட்டும் எடுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரண்ட்டும் போயிடுது வெளியில ஏதோ சத்தம் கேட்டு நாய் பிசும்ப இவன் டக்குன்னு எழுந்து வெளியில வரான் அந்த சமயத்துல அவங்க அப்பா கரண்ட் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உன்னை எழுப்பிட்டாப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு இவன் வெளியில வந்து அந்த கரண்ட் இல்லாத சமயத்துல எப்பயுமே காட்டை வெறிச்சு பாத்துட்டு இருப்பாள் அதே மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அப்பா ஃபியூஸ போட டக்குன்னு அந்த இடத்துல லைட் வருதுங்க அந்த சமயத்துல பார்த்தா ஒரு விலங்கு மாதிரியான ஒரு மனுஷன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் இவங்களே ஒத்து பார்த்தோன்னா இவன் பயந்துடுறான் டக்குன்னு திரும்பவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது காணா போயிடுது திரும்ப மின்னல் அடிக்கும் போது அவன் பாக்குறான் அந்த இடத்துல அந்த விலங்கே இல்ல அத விலங்குன்னு சொல்றதா இல்ல மனுஷன்னு சொல்றதானே தெரியல வித்தியாசமா இருக்கும் அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு காலையிலேயே ஒரு கால் வருதுங்க நேத்து நைட் என்னாச்சுன்னா பயங்கரமான கொற்ற மழையில இங்க இருக்க பேஷன்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல ஒரு பெரிய மரம் விழுந்து ஆம்புலன்ஸ் பக்கத்துல இருந்து ஏரிக்குள்ள விழுந்துருச்சு அதுல இருந்து இதுல உங்க வைஃபும் மிஸ்ஸிங் அப்படிங்கிற தகவல் வர இவங்க பதறி அடிச்சுட்டு காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க பெரிய காட்டு மரம் கீழே விழுந்து கிடக்க அதை வெட்டி இருக்காங்க அங்க பயங்கர கிரௌடா இருக்கு நிறைய ஆம்புலன்ஸ் போலீஸ் பேட்ரோல் நின்னுட்டு இருக்கு அந்த சமயத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ இவ உயிரோட இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நம்ம அப்பப்ப போய் பாத்துக்கலாம்னு சொல்லி தானே இங்க வந்தோம் பூனாவை காணுமே என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு அவங்க அப்பா காட்டுக்குள்ள குறுக்கு வழியா விழுந்தடிச்சு ஓடுவாருங்க பின்னாடியே பையனும் போறான் அதை பார்த்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் யாரும் காட்டுக்குள்ள போக கூடாது இங்க ஆபத்தான விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்கு எது வேணாலும் அட்டாக் பண்ண கூடும் நீங்களும் அப்புறம் மனுஷ ரூபத்துல இருந்து மிருக ரூபத்துக்கு மாறிடுவீங்க அப்படின்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்கள புடிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஜூலியான ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கா நல்ல வேலை என் கையில மாட்டீங்க வேற போலீஸ் ஆபீசர் கையில மாட்டிருந்தீங்க இந்நேரம் நீங்க ஜெயிலுக்கு தான் போயிருப்பீங்க யார கேட்டு பெர்மிஷன் இல்லாம நீங்க பாட்டுல காட்டுக்குள்ள போறீங்க காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறா பட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்ல தினமா பேசுறா ரொம்ப கெஞ்சி பாக்குறான் என்னோட ஒய்ஃப் ரொம்ப முக்கியம் அவ உயிரோட இருக்கணும் எங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும் தான் நாங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருந்தோம் அவளை எங்களால மிஸ் பண்ண முடியாது அவ எப்படி வேணா மாறட்டும் எவ்வளவு கோரமா வேணா போகட்டும் அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் ஏரிக்குள்ள விழுந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வெளியில பெரிய கிரேன் வச்சு தூக்குறாங்க அன்னைக்கு நைட்டும் ஆயிடுதுங்க பிராங்க் வாய்ஸ் நேரா வீட்டுக்கு வந்தவரு அவரோட டி ஷர்ட் பையனோடது எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் அவங்க காட்டேஜ் சுத்தி இருக்கிற மரங்கள்ல சொருகி சொருகி வைக்கிறாரு எதுக்குப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேக்க இல்லடா நம்மளோட ட்ரெஸ் வாசனை வச்சு உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வரலாம்ல அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு உங்க ட்ரெஸ் மட்டும் வைங்க உங்க ஸ்மெல்ல வச்சு அவங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு அது சட்ட அந்த பாக்ஸ் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுல பிரஸ் ஸ்டேஷன்ல போயிடுறான் அடுத்த சீன்ல உங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கேம்ஸ் வச்சிருக்காங்க கயிறு இருக்கும் போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு வச்சிருக்காங்க இதுல கயிறு இருக்கும் போட்டியில நம்ம ஹீரோ இருக்காங்க அந்த சமயத்துல கேர்ள்ஸ் ஒரு பக்கம் பாய்ஸ் ஒரு பக்கம் பயங்கர ஃபோர்ஸா எடுத்துட்டு இருக்கும் போது பாய்ஸ் குரூப் ஜெயிச்சிடுது பாய்ஸ் குரூப் ஜெயிக்கிறதுக்கு இவன் தான் காரணமா இருப்பான் எல்லா பாய்ஸும் கீழே விழுந்துருவாங்க ஒரு கட்டத்துல அந்த சமயத்துல இவன் தான் கெட்டியமா அந்த கயிறை புடிச்சுட்டு விடாம மத்த பாய்ஸ் வந்து கயிறை பிடிக்கிற வரைக்கும் டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான் சோ அதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த போட்டி முடிஞ்சோடனே எம்எல் கைய பாக்குறான் அவனோட நெயில்ஸ் எல்லாம் பிளட்டா இருக்கு ஒருவேளை கயிறு இழுக்கும் போது அவன் நெகம் ஏதாவது பிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்ம கூட நினைக்க தோணும் ஒரு சில பசங்கள் கிட்ட வந்துட்டு ஜோர்டனோட வீட்டுல இன்னைக்கு ஃப்ரைடே பார்ட்டி இருக்குதுரா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வந்துடுறியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அவன் பாட்டுல டக்குன்னு வீட்டுக்கு போயிடறான் வீட்டுக்கு போனவன் டாக் மட்டும் தாங்க இருக்கு கடகடன்னு போயிட்டு வாஷ்ரூம்ல அவன் கையில ஏதோ குத்தி இருக்க மாதிரி இருக்கு நகத்துல அதை ஒரு ட்விஸ்டர் வச்சு புடிச்சு இழுக்கிறான் பாருங்க பயங்கரமான பிளட் அப்படியே அவன் முகத்துல எல்லாம் தெளிக்குது அதை அந்த டாகும் பாத்துட்டு இருக்கும் அப்ப பயங்கரமா அலறி துடிச்சு குசியில போய் உட்காந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான் அவன் அந்த நகத்துக்குள்ளே இருந்து இன்னொரு நகத்தை எடுப்பாங்க அது ஒரு அனிமலோட நகம் மாதிரி இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது இவனும் கொஞ்சம் கொஞ்சமா அனிமலா மாறிட்டு இருக்காங்க அதை நினைச்சு இவன் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது டாகி போய் ஆறுதுன்னு சொல்றது அந்த சமயத்துல அவங்க அப்பா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கு அதை எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஆபீசர் ஜூலியா வரா என்ன ஏதாவது போருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமா நீங்க ஒரே ஸ்டாக்கா வாங்கிட்டு இருக்கீங்க ஒரே பீஃபா இதெல்லாம் எடுத்துட்டு போய் கறிக்கடை ஏதாவது வைக்க போறீங்களா அப்படின்னு நக்கலா இவரும் கேக்குறாரு நீங்க வேற அனிமல்ஸ் எல்லாம் புடிச்சிருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் பயங்கர பசி அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பீஃப் மட்டன் அதெல்லாம் வைக்கிறாரு அவரும் பிராங்க் வைஸ பார்த்து நீங்க ஏதாவது போருக்கு போறீங்களா கத்தியில வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியே கேட்க திடீர்னு பார்த்தா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரே சத்தம் ஏதோ கலவர மாதிரி நடக்குது நல்லா தெரியுது ஏதோ ஒரு அனிமல் அங்க உள்ள பூந்துருச்சுன்ட்டு எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பரபரப்போட நம்ம
ஜூலியா தான் போலீஸ் ஆபீசர் ஆச்சே, எல்லாருமே கொஞ்சம் காமா இருங்க, அமைதியா இருங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஷெல்ஃபா தேடிட்டு போக, நம்ம பிராங்கோயிஸ்க்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருது மீன் இறைச்சி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஏதோ மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு, இந்த இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் அங்க போறாருங்க. அங்க போய் பார்த்தா மீனுக்கு பக்கத்துல ஆக்டோபஸ் இருக்கும் இல்லையா, அது மனுஷனா மாறினா எப்படி இருக்கும், பாதி மூஞ்சி மனுஷ முகமோ பாதி மூஞ்சி ஆக்டோபஸ் முகமோ அதே மாதிரியான ஒரு ஜந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களை பார்த்தோன்னா டக்குனு எகிரி குதிச்சு டேபிளை தாண்டி அந்த சைடா ஓடி போயிருதுங்க, அதை விரட்டி புடிச்சிட்டு இருக்காங்க. சமயத்துல எல்லா போலீஸ் ஆபீசரும் அதை நோக்கி ஓட இவர் மட்டும் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ காய்கறி டேபிள் ஒண்ணு இருக்கு, அதுக்கு கீழே ஏதோ ஒரு கற்க பொருள் சத்தம் வர இவர் கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அங்க இந்த எறும்பு தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு விலங்கு, அது கண்டிப்பா ஒரு சின்ன குழந்தைதான் அந்த ரூபத்துக்கு மாறி இருக்கும், அது மாதிரியான ஒரு ஜந்து உட்கார்ந்துருக்க. இவர் டேபிளுக்கு கீழே குனிஞ்சு பயப்படாத அப்படின்னு சொன்னோம்னா அது பொறுமையா அதோட கண்ணை மட்டும் காட்டுங்க. ஹீரோ கிராஸ் பண்ணி யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் போக டக்குன்னு மூஞ்சி முடிக்கும், அதை பாக்குறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும், நமக்கெல்லாம் இந்த நிலைமை வந்தா என்ன ஆகும் தோணும். அடுத்து இவர் வாங்கின பொருட்கள் எல்லாம் இவரோட டிக்கியில கார்ல அடிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இருட்டியே போயிடுதுங்க. ஜூலியா கிட்டக்கு வந்து உங்க ஒய்ஃப் தேடுற பணியில இருக்கீங்க போல இருக்கு, காட்டுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க, நீங்க ரோட்ல இருந்து எவ்வளவு வேணாலும் தேடலாம், நீங்க இன்னைக்கு இந்த ஆக்டோபஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எங்களோட ஹெட் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு, நீங்களே எஃபெக்ட் போட்டுருக்கீங்கல்ல, என்னோட பேர் ஜூலியா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், உங்க ஒய்ஃப் கிடைச்சாலும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அப்பா பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து டே ஸ்கூலுக்கு போனா எந்திரா எந்திரான்னு பிடிச்சி இழுக்க ஒரே ஸ்மெல், நாயும் அவனும் ஒன்னாதான் தூங்குவாங்க போல இருக்கு. அந்த இடத்துல என்னடா இப்படி நாரதும் ஒரு ரூம், ஒழுங்கா குளிச்சுட்டு சீக்கிரமா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. இவன் எழுந்தவன் தன்னோட மொபைல் எடுத்து பாக்குறான், நீ நானும் ஒரு கேர்ள் இவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா, ஃப்ரைடே அன்னைக்கு ஜோர்டனோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்க, அடுத்த சீன்ல இவன் ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியிலயும் வராங்க. அவங்க அப்பா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து ரெடியா டேபிள் மேல வச்சுட்டு இங்க பாடுறா, நம்ம வெஸ்ட் பக்கம் ஒரு ரோடு இருக்கான், அந்த இடத்துல அடர்த்தியான காடு இருக்கான், அங்க போய் தேட போறோம், நீ நானும் காட்டுக்கு போக போறோம் வா அப்படின்னு பையனை கூப்பிட, அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுல எதுவும் சொல்லாம ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அங்க எல்லாரும் ஜாலியா தான் இருக்காங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேங்கா உட்காந்து குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படியே இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோவும் நல்லா போஸ் பண்றான், அந்த பார்ட்டியில ஹீரோவுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடும் போல இருக்கு, டக்குனாவ வியர்டா நடந்துப்பான், அவனால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, வாமிட் வர மாதிரி இருக்கும். சோ அவன் வாமிட் பண்றதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு இருட்டான இடத்துக்கு போவாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகுது. விடிஞ்சு பார்த்தா அவன் வாந்தி எடுத்துட்டு அதே இடத்துல படுத்து கிடந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவன் சத்தம் போடாதன்னு டாக்கிட்ட சொல்லிட்டு கடகடன் ஃப்ரெஷ் அப் ஆகலான்னு பாத்ரூம்குள்ள போனா அவன் வாய்க்குள்ள இருந்து வாமிட்டா வருது, அதுல ஃபெதர்ஸ் எல்லாம் வருதுங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னே அவனுக்கு புரியல. அடுத்த சீன்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரி மேற்கு பக்கம் தேடிட்டு போகலான்ட்டு அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு நாயை கூட்டிட்டு போறாங்க. நாய்கிட்ட அவங்க அம்மாவோட ட்ரெஸ் கொடுத்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடின்ட்டு அனுப்ப அது குழச்சுக்கிட்டே ஓடுது. அந்த சமயத்துல அவங்க பையன், அம்மா திடீர்னு அனிமலா மாறினாங்க இல்லையா, அப்ப ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேக்க, அதுக்கு அவரு எந்த பதிலுமே சொல்லாம போயிட்டு இருக்க, அப்பா சொல்லுங்கப்பா ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சா, அவங்க கிட்ட போனீங்களா பேசுனீங்களா அவங்களை தொட்டீங்களா கிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோன்னு இங்க பாருறா, அம்மா எப்பயுமே அம்மா தான், அவ என்னோட பொண்டாட்டி, சோ அவ எனக்கு எந்த ரூபத்துல மாறினாலும் எனக்கு வித்தியாசமே தெரியலடா, அதே மாதிரிதான் இருந்தா அவ குணம் எல்லாம் மாறல தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த காடு முழுக்க அவங்க சுத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கார்ல ஏறி உட்காந்து எங்கேயும் கிடைக்கலன்னு கத்திக்கிட்டே வராருங்க. லூனா லூனா லூனான்னு கத்த அவருக்கு தொண்டை தண்ணியே வத்தி போயிருது. அந்த சமயத்துல இவன் பீர் எடுத்து ஓபன் பண்ணி அப்பாவுக்கு கூப்பிட்டு இவனும் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே வரான். அந்த சமயத்துல அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதல்ல கேட்ட பாட்டை கூட பிளே பண்ணி அதை கேட்டுட்டு வருவாளான்ட்டு பிளே பண்ணுவாரு. இப்படியே அவங்க கத்திக்கிட்டு போனவங்க டயர்டாயி கார்லயே படுத்து தூங்கிடுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் அந்த கார் நிக்குதுங்க. காலையில விடிஞ்ச உடனே அந்த பையனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல தோணு, நாயை கூட்டிட்டு காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அந்த சமயத்துல நாய் குடுகுடுன்னு ஓடுமா, அது குடுகுடுன்னு எடுக்க பாக்கும். அந்த சமயத்துல அவங்க அப்பா இந்த சத்தத்தை கேட்டு எமில் எமில்னு கத்திட்டு வர அவரோட சத்தத்தை கேட்டவுடனே அந்த பேர்ட் விட்டுருது. அவரு கையில ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அத துரத்த நினைப்பாரு, அது பறவை மாதிரி இறக்கைய விரிச்சுக்கிட்டு அலைக்ரா அலைக்ரா அப்படின்ற மாதிரி உடம்ப குலுக்கி குலுக்கி காட்டும். பையனுக்கு அடிபட்டுருச்சுன்ட்டு அப்பா கார்ல அவனை உட்கார வச்சு கடகடன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவ, அவனோ விதண்டாவாதமா என்னால ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வர முடியாது, கையில சின்ன ஸ்கிராச் தான், அப்படியே விட்டுருங்க, ஒரு அனிமல் என்ன ஸ்கிராச் பண்ணிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்
பண்ணிட்டேன்ல, நான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் வர முடியாது, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அப்பா கிட்ட கத்திக்கிட்டே வர, அந்த சமயத்துல பார்த்தா ஜூலியோ ஆப்போசிட்ல வந்துடுறா. ஒரே போலீஸா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சு ஏதோ ஒரு அனிமல் எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுச்சான். இங்க வந்து ஹார்சஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்கு. சோ ஹார்சஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஒரே போலீஸ் கிரௌடா இருக்கு. அது ஒரு போலீஸ் டென்ட், அதாவது போலீஸ் எல்லாம் ரெஸ்கியூ டைம்ல டென்ட் மாதிரி போட்டு வைத்தியம் பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலியா கிட்ட அவங்க அப்பா இது மாதிரி நாய் கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வானா வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பையனை பார்த்து ஒரு முறை. அடுத்த நிமிஷம் ஜூலியா பையனை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு தையலும் போட்டுறா. தையல் போடும் போது அவனுக்கு வலி எல்லா ஃபீலிங்கும் இருக்குங்க. இன்னும் அவன் முழுசா அனிமலா மாறலன்னு அதுல இருந்து தெரியுது. டாக்டர் தையல் போட்டுட்டு இந்த பக்கம் போயிடுவாரு, அப்பாவும் ஜூலியாவும் கொஞ்சம் காத்து வாங்கலாமேனு வெளியில வந்துருவாங்க. அந்த மெடிக்கல் டீம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. உள்ள பையனை காட்டுறாங்க, ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல காயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பாத்துக்கிட்டே இருக்கான். அதுல ஒரு தையல பிரிப்பான் பாருங்க, இப்பதான் தையல் போட்டுச்சு, அந்த இடத்துல பிரிச்சா ரத்தம் வழியும் இல்லையா, அந்த ரத்தத்தை இவன் லிக் பண்ணி சாப்பிட கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும் இந்த சீனு. சோ அவனுக்கு பிளட் ஸ்மெல் பிடிச்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் எடுத்துக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அனிமலா மாறிட்டு இருக்கான்றது நல்லா தெரியுது. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க, அதுவும் லேப்ல இருக்காங்க, நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த லேப்ல எலி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த எலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனால கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட ஒர்க்க பண்ண முடியல, மத்தபடி எலிய பார்த்த வண்ணமாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோயின நோட் பண்ணும் போது ஹீரோயினோட நெக்லஸ்ல ஒரு ஃபெதரை மாட்டி வச்சிருப்பான், அதே ஃபெதரை தான் இவன் வாந்தி எடுக்கும் போதும் வாயிலிருந்து எடுத்திருப்பான். டக்குன்னு அந்த ஃபெதர் என்னன்னு பாக்கலான்ட்டு ஹீரோயின் நெக்லஸ் தொட எதுவுமே என்ன கேட்காம என் மேல கை வைக்காத அப்படிங்கிற மாதிரி அவ கொஞ்சம் ரகடா பேச பெடப்பானவன் லேப்ல அவன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கழிச்சு போட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு போறான். அடுத்த சீன்ல கிளாஸ் முடிஞ்சு எமிலும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மரிண்டாவும் நடந்து போகும்போது சரி நான் கிளம்புறேன்ட்டு சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் தூரம். இந்த சமயத்துல இவனால சைக்கிள் சரியா ஓட்ட முடியாம போகும், அனிமல்ஸ் எப்பவுமே சைக்கிள் ஓட்டாது இல்லையா, கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த மரிண்டா எனக்கும் ADHD டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படிதான் ஆச்சு, சைக்கிள் எல்லாம் ஓட்ட முடியல, நான் நினைச்சேன் அவன் பெடல் தான் சரியில்லைன்ட்டு, பட் உனக்கு ஹெல்த் சரியில்லை, உன கேர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஆள் இருந்தா சீக்கிரமா உனோட ஹெல்த் சரியாயிடும், எனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி இங்க பாருமா அன்னைக்கு உன்கிட்ட பேசாம நான் ஓடுனதுக்கு சாரி அப்படின்னு இவன் சாரி கேட்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அங்க போனோன்னா ஒரு மியூசிக் எல்லாம் வாசிச்சு காமிச்சு அவனை எந்த பண்ண அவனும் கொஞ்சம் ஜாலியா இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா வீட்டுல ஃபிரிட்ஜ் திறந்து தண்ணி எடுக்கலாம்னு பாப்பாங்க. அப்போ அந்த ஃபிரிட்ஜுக்குள்ள ஒரு பறவையோட டெட் பாடி இருக்கிறத பாப்பான். என்னடா பறவையோட டெட் பாடி ஃபிரிட்ஜுக்குள்ள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு என்னன்னு கேட்டோன்னே அதுக்காக அன்னைக்கு நம்ம பார்ட்டி வச்சிருந்தோம் இல்லையா, நீ கூட மட்டையாகி போதையாகி அதே இடத்துல தூங்கி போயிட்டிய, அங்க ஒரு பறவை செத்து கிடந்துச்சு, இந்த பறவைய எதுக்கு வேஸ்ட் பண்ணும், இத போலீஸ் கிட்ட ஃபுட்டா டொனேஷன் கொடுக்கலாம் இல்லையா, அது அவங்க ஏதாவது ஒரு அனிமலுக்கு கொடுப்பாங்க, அதுவும் சாப்பிடும் இல்லையா அப்படின்னோட அவகிட்ட என்ன அந்த பறவைய வாங்கிக்கிறான். அடுத்த சீன்ல நேரா காட்டுக்குள்ள ஒரு ஆறு இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு குதிச்சு குதிச்சு பயங்கரமா பிஷிங் எல்லாம் பண்ணி ஒரு பிஷ் அவனும் சாப்பிடறான். அந்த சமயத்துல அங்க ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டு பால்கனில இருந்து ஒரு அம்மாவும் பாத்துறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹைஃபை காமிச்சுட்டு சாதாரண மனுஷன் மாதிரி இருக்கிற மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுல அந்த பறவை ஒண்ணு இவன் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அதே எடுத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் அவன் நின்னுட்டு இருக்கும் போது அந்த பறவையும் வந்துருது. சம்ம கோவத்தோட திரும்பவும் நீயா ஏண்டா வந்த, அன்னைக்கு வாங்கினது பத்தலையா அப்படின்னு கேட்டுட்டே கிட்டக்க நெருங்கும். இவன் பையில இருக்க மீன் எல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா அடுக்கி வச்சோன்னா உனக்குதான், சாப்பிடறதுக்கு எடுத்துருந்தேன் சாப்பிடு அப்படின்னு அந்த பிஷ்ஷ கொடுத்தோன்னா அந்த பேர்டும் கட கடகடன்னு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுது. சாப்பிடோன்னா இவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுது. என்ன நீ மேலே இருந்து சறுக்கி விழுந்து விழுந்து பறக்கிறதுக்கு கத்துக்கிற இல்லையா அப்படின்னு, நானும் பேர்டு தானே, பேர்டு எல்லாம் பறக்கும் இல்ல, நான் பறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், உடம்புல இருக்க இறக்குகள் எல்லாம் கீழே விழுகுது, உடம்பெல்லாம் தேயுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொன்னோன்னா என்னோட பேர் என்ன தெரியுமா எமில், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்ன என்னோட பேர் ஃபிக்ஸ் அப்படிங்குது. ஃபிக்ஸ்னா என் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல என்ன ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்னு கூப்பிடுவாங்க, நீ ஏதோ ஒரு பேரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ இல்லைனா ஃபிக்ஸ்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுது. உடனே நான் உனக்கு ஒரு வழி பண்றேன், இப்படி எல்லாம் பறந்தீங்கன்னா நீ பறக்கவே முடியாது அப்படின்னு பக்கத்துல இருக்க ஏரிக்கு கூட்டிட்டு போயிடுது. அதுல ஒரு மரம் சாஞ்சு கிடக்குங்க, அதுக்கு கீழே பார்த்தா நிறைய கிளைகள் எல்லாம் உடஞ்சு கிடந்து அந்த ஏரியே கலங்கலா இருக்கும். இவன் டக்குன்னு அந்த ஏரிக்குள்ள குதிச்சு அதுல இருக்க கலங்கள் எல்லாம் நீக்கிட்டு குச்செல்லாம் எடுத்து ஓரமா போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்பேசர் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த பறவையும் இவனோட உடம்புல இருக்கிற முதுகே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இவன் தான் அனிமலா மாறிட்டு இருக்கான் இல்லையா, தூக்கிட்டு இருக்கும். சோ அதை பார்த்துட்டு இங்க பாரு உனக்கு முகத்துல இருந்து ஆரம்பிக்கல, நீ ரொம்ப லக்கி,
எனக்கெல்லாம் முகத்துல இருந்தா ஆரம்பிச்சிச்சு, அதனால உடனே புடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அதை சொல்லி முடிச்சோடனே இவனும் கிளீன் பண்ணி முடிச்சிடறான். இதுக்கப்புறம் நீ பறக்கணும்னா ஓடி வந்துரு இந்த குச்சில, அப்புறம் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அப்போ நீ கீழே விழுந்தினா தண்ணியில தான் விழுக, உனக்கு அடிப்படாது, உன் இறகுகள்லாம் கொட்டாது அப்படின்னு ஒண்ணு. அதுவும் ஒரு மஞ்சள் கலர் போர்வை மாதிரி ஒன்னு போத்தி இருக்கும், அதை போத்திக்கிட்டே அந்த உழுந்து கிடந்த மரத்து மேலேயே நின்னுட்டு இருக்கு. குதிக்கிறதுக்கு கொஞ்சம் பயம், பறவைகள் தண்ணிக்குள்ள குதிக்கிறதுக்கு பயப்படும் இல்லையா, சோ அதே ஃபீலிங் தான் அதுக்கும். அதை பார்த்துட்டு இவன் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாப்பான். அப்போ கூட அந்த ஃப்ராக் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, மேபி அது ஓனா நினைக்கிறேங்க, அது கூட இவங்களை பார்க்கும். அது குழந்தை ரூபத்துல இருக்கோம்னா அந்த இடத்த விட்டு இவன் சைக்கிள்ல படு வேகமா வந்துட்டு இருப்பான். அது காடு இல்லையா, கொஞ்ச நேரத்துல அவனுக்கு திரும்பவும் சைக்கிள் ஓட்ட முடியாம போயிடும். ஏன்னா அவனுக்கு அந்த ஃபீல் வந்த உடனே சைக்கிள்லாம் இனிமே தேவையில்லைன்னு காட்டுக்குள்ளேயே அந்த சைக்கிள் தூக்கிட்டுட்டு அவன் பாட்டுல கேஷுவலா நடந்து வர இந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க அப்பா ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஹோட்டல் முதலாளி கொஞ்ச நாள்ல நமக்கு ஊர் திருவிழா வருது. அந்த திருவிழால காட்டுக்குள்ள பெரிய சொக்கப்பாடம் எல்லாம் கொளுத்தி கிட்டக்க ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா அதை விரட்டுறதுக்காக ஒரு கார்கியான டிவைஸ் மாதிரி ஒரு எல்இடி லைட் மாதிரி இருக்குங்க, அதுல ஒரு வைப்ரேஷன் வருது. அதை கேட்டா அந்த வைல்ட் டாக்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் கிட்டக்க வராது. அதுக்கப்புறம் ஒரு டி ஷர்ட்டையும் ரெடி பண்ணிருக்கேன், இதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ அவரும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டலாட்டு அந்த கடையில இருக்க பேக் சைட் வழியா போன உடனே கார்பேஜ் தூக்கி போட்டோன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற சில திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. எடுத்து வச்சுட்டு எப்படி ஃப்ரிட்ஜ்ல இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு, யார் இதை திறந்தா, கண்டிப்பா மனுஷங்க திறந்தா ஃப்ரிட்ஜ மூடிருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு அனிமல் இங்க உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணிடுறாரு. பின்னாடி நிறைய ஜாக்கெட்ஸ் மாதிரி எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா போட்ஸ் எல்லாம் இருக்கு. இவர் பொறுமையா அந்த கோட்டுக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா மூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே ஜாண்டிக்கா நின்னுட்டு இருக்குங்க. பொறுமையா இவர் திரும்பி பார்த்தவரு பயந்துடுறாரு. பார்த்தா அது காட்டு பண்ணியா என்னன்னே தெரியல, ரைனோசரஸா என்னன்னே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரியான ஒரு விலங்கு நின்னுட்டு இருந்தோன்னே இவர் பயங்கரமா பயந்துடுறாரு. அந்த சமயத்துல அந்த கடையோட உரிமையாளரோட மனைவி அந்த இடத்துக்கு வந்து உனக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இப்படி நீ பயமுத்தலாமா, இவங்க நம்ம கடையில ஒர்க் பண்றவங்க, என்ன பார் என் கண்ணை பார், நீ சமத்துல நான் சொல்றதை கேட்பல்ல, அமைதியாயிரு அப்படின்னு அதுவும் அமைதியா போயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போனோன்னு அந்த ஷர்ட் மாட்டி இருந்த இடத்துல ஏதோ ஒரு சலசலப்பு கேக்கும் இல்லையா, அதை நோக்கி இவர் போயிருப்பார் இல்லையா. அந்த இடத்துல இருந்து பார்த்தா இவரோட ஒய்ஃப் கடகட கடகட ஓட, அது ஒரு ஓனாய் ரூபத்துல ஜெய்ஜாண்டிக்கா ஓடுங்க, காட்டை நோக்கி ஓட, அதை நோக்கி போலீஸ் எல்லாம் சுடுறாங்க, துரத்தி பிடிக்கிறாங்க. அந்த கலவு வரத்துல பின்னாடி ஒரு விலங்கு, அந்த ஓனர் அம்மாவோட ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்க விலங்கா மாறி இருக்காங்க இல்லையா, அது கடகடன் செயின் அறுத்துக்கிட்டு போக அந்த இடமே ஒரே கலவுபுரமும் மாறிடுது. அடுத்த சீன்ல அந்த ஓனர் அம்மா அவ என்னோட தங்கச்சிதான், திடீர்னு இப்படி மாறிட்டா, ஆனா என் சொல்ற பேச்செல்லாம் கேப்பா, இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம இந்த படகுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருந்தேன், பசியில பிரிட்ஜ திறந்து ஏதோ சாப்பிட்டு பாப்போல இருக்கு, அதனாலதான் நீ கண்டுபிடிச்ச, இப்போ மொத்தமா அறுத்துக்கிட்டு போயிட்டா, என்ன பண்றது நீ தெரியல அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு வா எல்லாத்தையும் கிளீன் பண்ண போலான்ட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போலீஸ் ஆபீசர் ஜூலி வர அவகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாரு. நீ பாருங்க என்னோட ஒய்ஃப் இந்த ஹோட்டல்ல தான் மறைஞ்சிருந்தா, அவளை நான் கிளியரா பார்த்தேன், நீங்க சுடும்போது கூட நான் அவளை கிளியரா பார்த்தேன், அது அவதான், எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த இடத்துக்கு பையன் நடந்து வரத பார்த்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு கேட்டோன்னு என்னோட பைக்கை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இதே ஃபெஸ்டிவலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவலுக்கு பிரிண்ட் பண்ண டி ஷர்ட் ரெடி பண்ணிருக்காங்களாம், நம்ம எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கணும், அன்னைக்கு ஏதாவது ஒரு விலங்கு வந்துச்சுன்னா புடிச்சு நம்ம பலி கொடுக்கறோம், அந்த திருவிழாவுக்கு பலி கொடுக்கறோம் அப்படின்னு அந்த திருவிழாவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோவுக்கு பல்லு உடஞ்சிருக்குங்க. கடா பல்ல அப்படியே பிளேட்ல துப்பிடுறான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி வாந்தி வந்த மாதிரி ஆயிடுது. டே நீ காலேஜ் படிச்சாலும் உனக்கு இன்னும் அந்த லோ ஸ்டாண்டர்ட் புத்தி போலடா அப்படின்ட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துருக்கா, நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு பரவாயில்லடா அப்படின்ட்டு அவளும் எந்திரிச்சு போயிடுறான். அடுத்த சீன நம்ம பறவையார காட்டுறாங்க, அவர் பறந்து பறந்து தண்ணிக்குள்ள விழுந்து பிராக்டிஸ் பண்றாரு எப்படி பறக்கணும்ட்டு, பட் முடியல, ஏன்னா சிக்கா இருக்கும் போதே எல்லா பேர்டும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், இவன் வளர்ந்த ஆள் வேற மனுஷன் வேற, எப்படி பறக்கிறது, ஃபெதர்ஸ் வளர்ந்துருச்சுன்னா பறக்க முடியுமா, இவனோட வெயிட் வேற இருக்கு, சோ இவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், பல தடவை அந்த ஏரிக்குள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கான். இவனும் வந்து பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த பேர்ட் வெளியில வந்தோன்னா அவன் தலையில ஒரு கட்டு மாதிரி போட்டிருக்கும், அது கழுன்றது, மூக்கு ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்கு, அதுல ஏதோ பேண்டேஜ் வச்சிருக்காங்க. அந்த பேண்டேஜை அவன் ரிமூவ் பண்ணிட்டு என்னது இது அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு மூக்கு இருந்த இடத்துல பறவைகளுக்கு இருக்கிற மாதிரி வாய் வந்துச்சு, அதாவது பீக் வந்துச்சு, அதை ஹாஸ்பிட்டல்ல இருக்க கெட்டவனுங்க ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் மூக்கு ஆக்கணும்னு நினைச்சானுங்க, ஹியூமன் மூக் மாதிரி ஆக்கணும்னு நினைச்சானுங்க, அதனாலதான் என் மூஞ்சி இவ்வளவு கொடூரமா இருக்குது, அந்த காயம் இன்னும் ஆறவே இல்லை அப்படின்னு அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து போட்டு இன்னொரு கட்டையும் போட்டு விட்டுறான். அந்த சமயத்துல இந்த ஃப்ராக் மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது வந்து மேல நின்று இவங்களை பாக்குது. உடனே அந்த பேர்ட் அதை பார்த்தாங்க, பாரு நம்மள ஃப்ராக் பாத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஃப்ராக் சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இது எப்படி சாப்பிடறதுன்னு தெரியல, அதனாலதான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, அது பேர்ட் கிடையாது, மேபி அது லிசார்டா இருக்கலாம் இல்லன்னா கெமிலியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல பக்கம் காட்டுறாங்க. அந்த இருட்டான காட்டுக்குள்ள பிராங்கோயும் ஜூலியும் ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் காட்டுக்குள்ள
தன்னோட வைஃப் ஓடுனதை பார்த்தாரு இல்லையா, கண்டுபிடிக்கலான்ட்டு போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் தூரத்துல காரை நிறுத்திட்டு இவங்க டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு டார்ச் வெளிச்சம் அந்த காட்டை நோக்கி வர, இவங்க ரெண்டு பேரும் தங்களோட டார்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள பிராங்கோயிஸ் தள்ளி விட்டுட்டு மேல ஜூலியா விழுந்துடுறா. ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கார் போனதுக்கு அப்புறம் பிராங்கோயிஸ் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகிறாரு, என்னோட வைஃப் நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ இல்லாம என்னால இருக்க முடியல அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணி புலம்பினோன்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலான்ட்டு தைரியம் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா தான் பையனோட சைக்கிள் அங்க கிடக்குது. சரி என்ன, சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோம்னா அவனோட பாத்ரூம் சிங்க் சரியா ஒர்க் ஆகாததுனால கீழே இருக்க பைப்பை திறந்து பார்த்த உடனே அதுல நிறைய முடி எல்லாம் இருக்கும், எப்பயுமே குப்பை இருக்கும் இல்லையா, சோ அத முடிக்குள்ள நிறைய நகங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சு எடுத்துடுறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு. கதவை சாத்திட்டு வெளியில உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்காரு. பையன் பயங்கர லேட்டா காட்டுல போய் அந்த பறவை கூட என்ஜாய் பண்ணிட்டு வர்றான். வந்தவன வெளியிலே நிக்க வச்சு உன்னோட சைக்கிள் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டோன்னா அப்பா அது காணா போச்சு அப்படின்னு, சரி இது என்ன அப்படின்னு தன்னோட கையில இருந்த நகங்களை காமிச்சு அவங்கிட்ட கேட்டோன்னு, என்னப்பா வீட்டுக்குள்ள போறேன் நானு, எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும்னு ட்ரை பண்ணுவோம். கதவு மூடி இருக்கிறதுனால வெளியிலே உட்கார வச்சு எல்லா கேள்வியும் கேட்க போறீங்களா அப்படின்னு எனக்கு முதல்ல பதில் சொல்றா. என்னடா இது அனிமலோட நகம் உன்னோட கையில காட்டு அப்படின்னு அவன் கைய பாக்கெட்டுக்குள்ள விட்டுட்டு வெளியிலே எடுக்கிறது இல்ல. அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு. இந்த சைக்கிள் காட்டுக்குள்ளதானே கடந்துச்சு, உன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட போகும்போது போட்டியா, இல்ல இந்த சைக்கிள் இனிமே ஓட்ட முடியாததுங்கிறதுனால போட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு பயங்கரமா பயம் வந்துருது. அப்பாவுக்கு எங்க நாம விலங்கா மாறுறது தெரிஞ்சிச்சோ அப்படின்னு பயந்துகிட்டு காட்டுக்குள்ள ஓட பாப்பான். பின்னாடியே துரத்தி போய் அவனை பிடிச்சிடுறாரு. அவனுக்கு ஆறுதல் சொல்றாரு, இங்க பாருறா நான் இருக்கேன்டா, நான் கைவிட்டுற மாட்டேன், உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தன்னோட உடம்புல இருக்க அதிகப்படியான அந்த அனிமல்ஸ்க்கு வளர்ற ரோமங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை ஷேவ் பண்ணி விடுறாரு. நகங்களை கட் பண்ணி விடுறாரு. எலிமீ செக் பண்ணணும், உன் கையில நகங்கள் இருக்கான்னு பாக்கணும், உடம்புல இருக்க முடிகளை இந்த ஷேவிங் கிரீம் போட்டு ஷேவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த லோஷனும் போட்டுக்கும், முடி வளர்றதுக்கு 2-3 நாள் ஆகும், மெயினா டெய்லி குடி, ஸ்மெல் வராம பாத்துக்கும், அல்ல வேலை உனக்கு முதுகுல இருந்து ஆரம்பிச்சிச்சு மூஞ்சில இருந்து ஆரம்பிக்கல அப்படின்னு பேசிக்கிட்டே அவனுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ் ஆபீசர் ஜூலி அந்த இடத்துக்கு வந்துடுறான். வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது இவன் பாத்ரூம் குள்ளேயே குளிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க. இவர் மட்டும் வெளியில போயிட்டு, என்ன மேடம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு, வீடு ரொம்ப அலங்கோலமா கிடக்கிறத பார்த்து ஒன்னு ஒன்னத்தையும் சுத்தி பாத்துட்டு இருக்க. அந்த சமயத்துல இவனும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியில வரான். சரி நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்புனவ சவுத்துல இருக்க அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து உங்க அம்மாவும் ஒன்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில போயிடுறான். அடுத்து எம்எல்க்கு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டே இருந்து போன் வருது, பேசிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு வெளியில வந்து அவகிட்ட கண்டினியூஸா போன் பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு எதையும் யோசிச்சுவன், நான் கத்துறேன் உனக்கு கேக்குதான்னு பாக்கலாமா, ஏன்னா உங்க வீடும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு அப்படின்ட்டு போனை எடுத்துட்டு ஆனு கத்துறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு ஒன்னும் கேட்கல, நான் வேணா கத்துறேன் உனக்கு கேக்குதான்னு பாரு அப்படின்ட்டு அவ கத்துறா. பட் இவனுக்கு கிளியரா கேக்குது, ஏன்னா இவன் அனிமலா மாறிட்டு இருக்கா இல்லையா, அனிமல்ஸ்க்கு சவுண்ட் எல்லாம் நல்லா கேக்கும் அப்படிங்கறது இவனுக்கும் புரியுது. அடுத்த சீன்ல காட்டுல அந்த பறவையை பாக்கிறதுக்கு போறோம். அதோட பேரு பிக்ஸ் இல்லையா, பிக்ஸ் பிக்ஸ்னு கூட்டிட்டு போனா அது எங்க இருக்குதுன்னே தெரியல. ஒரு மரத்துல ஏறிக்கிட்டு பயங்கரமா காட்டு கத்தல் கத்துது. பட் அதுக்கு ஹியூமன் வாய்ஸ் இல்லங்க, பேர்டு பயங்கர கோவத்துல கத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி வாய்ஸ் வருது. இவன் கிட்டக்கு போனோன்னு புரிஞ்சுக்கிறான் இவன் ஹியூமன் வாய்ஸ் இழந்துட்டான், இதுக்கப்புறம் இவனால பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சு, நீ ஹியூமன் வாய்ஸ் இழந்துட்டியா இதுக்கப்புறம் பேச முடியாதா ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு கட்டி படிச்சு ஆறுதல் எல்லாம் கொடுக்கறான். அதை கேட்ட உடனே அதுக்கு பயங்கர எந்துவாயிடுது. டக்குனு மரத்துல கடகடன் ஏறுமா, மேல ஏறி மேலேந்து குதிச்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஐயோ அப்படி பண்ணாத, அப்படி பண்ணினா மேலேந்து கீழே விழுந்து செத்து போயிருவேன், குதிக்காத குதிக்காதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பாலும் குதிக்குமா, அப்படியே தலை கீழே விழுந்தது சல்லுன்னு மேல ஏறும் பாருங்க, ரேஸ் அப் ஆகி அப்படியே பறப்பாரு தன்னோட ரெக்கைகளை விரிச்சு நல்ல ஸ்பீடா பயங்கர ஜோஷா அந்த பறவை பறக்க. அதை பாத்துக்கிட்டு இவனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அங்க இருக்கிற மரங்கள் கிளைகள் எல்லாம் கீழே விழுகுது, எங்க போச்சுன்னே தெரியல. டீ முத்தியும் பார்த்தா வானத்துல ஒரு வட்டம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வரும் பாருங்க. அதாவது இவன் பறக்க கத்துக்கிட்டோன்னு அவனோட வாய்ஸ் போயிடுதுங்கிறது நல்லா கிளியரா புரியுது. அடுத்த சீன்ல திருவிழாவுக்கு சொக்கப்பானைக்காக மரம் எல்லாம் ரெடி பண்றாங்க, பயங்கர ஜோஷா ஊரே கூடி இருக்குது. அந்த சமயத்துல தமிழ் தனியா போறதை பார்த்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் டேவா அங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு போய் டால் கிராஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபீல்டுக்குள்ள போயிடுறான். ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்யோன்யமா இருக்காங்க. அந்த சமயத்துல அவன், நீ அனிமலா மாறுறது எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுக்கு பயங்கர சந்தோஷம், தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரிஞ்சு தன்னை லவ் பண்றா அப்படிங்கறத நினைச்சு அவனும் பயங்கர சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்ல பார்த்தா யாரும் சாப்பிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவோட ஆட்டிடியூடு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்பப்ப தலையாட்டும் இல்லையா, அது மாதிரி பண்றது ஒரு மாதிரி நடுக்கமா ஷிவரிங்கா இருப்பான். இவன் பாத்ரூம் போகலான்னு போவான் பாருங்க. அப்படின்ட்டு
ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகி அவனை புடிச்சு மூஞ்சிலே புறாண்டிட்டு அந்த இடத்துட்டு ஓடுவான். பாருங்க அந்த ஃபங்க்ஷன் திருவிழா பயங்கரமா நடந்துட்டு இருக்கும், சொக்கப்பா நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். எல்லாரும் சத்தத்தை கேட்டு ஒரு அனிமல் தான் மாட்டிக்கிச்சு போல இருக்கு, அதுதான் இன்னைக்கு ப்ரே அப்படின்ட்டு அதை புடிச்சு பலி கொடுக்கலான்ட்டு துரத்துவாங்க. இப்ப ஓடிட்டு இருக்கிறது எம்எல். ஹீரோயினுக்கு அது தெரிஞ்சிடும், அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிடும். எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு அவங்க அப்பாவும் காட்டுக்குள்ள ஓடுவாரு. இவன் பயங்கர ஃபாஸ்டா அந்த டால் கிராஸ்ல ஓடிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் அவனால முடியாதுங்க, ஏன்னா ஃபங்க்ஷன்ல அந்த குச்சி வச்சு நடப்பாங்க இல்லையா, அது மாதிரி நடந்துகிட்ட கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த டால் கிராஸ்ல கிராஸ விட டாலா நடந்து போயிட்டு இருப்பாங்க. சோ இவன் எங்க ஓடுறான்னு கரெக்டா பார்த்து அதே இடத்துக்கு போய் சுட்டுக்கிட்டே போவாங்க. அவனை கிட்டக்கு நெருங்கி சுடுற சமயத்துல அந்த இடத்துக்கு வந்துடும், பயங்கரமா பறந்து வந்து தாக்க வர எல்லாரையும் கடிச்சு கடிச்சு போட்டுரும். ஒரு கட்டத்துல இவன் கிட்டக்கு வந்து அப்படியே ஹைட்ல பறந்து போகும். இவனும் காட்டை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. இவனுங்க நடந்து போய் அனிமலை பிடிக்கணும்னு பார்த்தாங்க இல்லையா, இப்போ ஒரு பைக் மாதிரி எடுத்துக்கிறானுங்க. எல்லாரும் காட்டுக்குள்ள போறானுங்க. ஹீரோ படுவேகமா ஓடிட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக பிக்ஸ் வேற போராடிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நடந்த துப்பாக்கி சூட்ல பிக்ஸ் இறந்து போயிடுது. அது இறந்து கிடந்த இடத்துக்கு ஹீரோவும் கிட்டக்கு போய் பாக்குறான். அது குத்து இருமா கொலை இருமா இவனோட மடியிலேயே உயிர் விட்டுருது. இவன் அனிமலா மாறுறது ஊர் உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமே காட்டுக்குள்ளதான் வாழணும் அப்படின்னு தவிச்சு போயிருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் வராரு. கூட்டமா கூடி இருக்கு. என்ன ஏதுன்னு விளக்கிட்டு பார்த்தா இந்த பறவை இறந்து போய் கிடக்கு. இவங்களுக்கு தேவை ஒரு விலங்கு இல்லையா, சோ அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவனை தேடுறத விட்டுறாங்க. இவன் காட்டுக்குள்ள தனிமையில வேற வேற இடத்துக்கு போறான். வேற வேற இடத்துக்கு போகும்போது கனமழை அடிச்சு ஊத்துது. அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம்னு பார்க்கும் போது ஒரு குகை மாதிரி இருக்கு. அங்க போய் உட்காந்தவன் அப்படியே தூங்கி போயிடறான். விடிஞ்சு போயிடுது. வெளியில வரலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு இவனோட அம்மா வந்து நிக்கிறாங்க. இவனோட அம்மா நிக்கிறது தெரிஞ்சு இவன் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அவங்க அம்மா உள்ள வந்து அப்படியே தலையோட தலை வச்சு அவனை உள்ள தள்ளி விடுறாங்க. எகைன் அவன் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவான், திரும்ப உள்ள தள்ளி விடுறாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த குகையை விட்டு வெளியில வருவாங்க. அவங்க அம்மா எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். வெளியில வந்து பார்த்தா அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே விலங்குகளா மாறி மரத்துல குரங்காவும் பன்னியாவும் காட்டெருமையாவும் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்காங்க. இதுல அந்த கெமிலியனும் இருக்குங்க. இவன் ஒன்னு ஒன்னத்தையும் பாத்துக்கிட்டு நமக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான். திட்டம்னு பார்த்தா ஸ்மோக் கேஸ் ஸ்மோக் பாம்ப தூக்கி தூக்கி போடுவாங்க. இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்குதுங்கிறத யாரோ பாத்துட்டு போய் சொல்லிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுத்தி வளைச்சு அங்க ஸ்மோக்க போட்டு ஒரு ஒரு அனிமலையும் வல்லுக்க டைமா புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இதுல ஹீரோவால அந்த ஸ்மோக் தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறான். பட் அவனையும் போலீஸ் புடிச்சிருது. இவனை ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அப்பா அங்க போய் என்னோட பையன் அனிமல்லாம் கிடையாது, நார்மலான ஹியூமன் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேப்பரை கொடுத்து இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு நீ சைன் பண்ணிடு, நான் ஹியூமன் உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்ல இவனுக்கு சைன் பண்ணணும்னு பேனா எடுத்து சைன் பண்ண போவோம். பட் சைன் பண்ணவே வராதுங்க, இந்த பேப்பரையே கசக்கி போட்டுருவோம். சரிப்பா பரவாயில்ல, அந்த பேப்பர் தானே கசங்கி போச்சு, நான் இன்னொரு பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்க ஹீரோட அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துடும். எதையோ எடுத்து அவன் மண்டையில அடிக்க அவன் அந்த இடத்துல மட்டை சீல் எடுத்து அனிமல் கிடையாது மனுஷங்கிற மாதிரி ஒரு அப்ரூவல் சீலையும் போட்டுக்கிட்டு வெளியில இருக்க போலீஸ் கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா அவனை கூட்டிக்கிட்டு கார்ல போய் ஏறாரு. இதை ஜூலியாவும் பாக்குறா. என்ன நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசலையேன்னு பாத்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மயங்கி கிடக்கிறது பாத்துருப்பாங்க இல்லையா. அது அங்க போயிட்டு இருக்க இவங்க கார் எடுத்துக்கிட்டு வேகமா போவாங்க. போகும்போது டே உல்ஃப் எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா ஓடும் அப்படின்னு பயங்கர ஸ்பீடா ஓடும்பா, அது என்ன ஸ்பீட்ல ஓடுதுங்கிறத நான் பாக்கணும்டா அப்படின்னு காரை ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டே அவன் எப்பவுமே சாப்பிடற ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து அவன் கிட்ட கொடுப்பாரு. அவன் எனக்கு இதெல்லாம் இப்ப பிடிக்கிறது இல்லப்பா, நான் அம்மாவை காட்டுக்குள்ள பார்த்தேன், என் கிட்டக்க வந்தாங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னோன்ன அவரு டக்குன்னு அங்க இருக்க சிப்ஸ் எடுத்து கடகடன்னு சாப்பிடுறாரு. அந்த சிப்ஸோட வாசனை கூட பிடிக்காதுன்னு சொன்னவரு அந்த சிப்ஸ சாப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ணிட்டே காரை ஓட்டுவாருங்க. அப்ப சைட் மிரர்ல பாக்குறாரு, பின்னாடி போலீஸ் பேட்ரோல்லாம் இவர் துரத்திக்கிட்டு வருது. இவ்வளவு வேகமா காரை ஓட்டிக்கிட்டு காட்டு பாதைக்குள்ள போயிடுறாங்க. அங்க தடுப்பெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டு காரை போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு டே இதுக்கப்புறம் ஃப்ரீயா சுதந்திரமா உங்க அம்மா மாதிரி காட்டுக்குள்ள வாழ்றா, ஓடா உன்னால எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடி போய் இந்த மனுஷங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிரு, நீங்களா சுதந்திரமா காட்டுக்குள்ள வாழ வேண்டியவங்க, உன்னோட லைஃப் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்து விட்டோன்னு அவனும் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடுவான். அதுக்குள்ள போலீஸும் வந்து பிராங்கோயிஸ் கார் கிட்ட வர அவரோட கண்கள்ல ஒரு ஆனந்த கண்ணீர் இந்த பக்கம் காட்டுறாங்க. இவன் ஃப்ரீயா ஓடிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டே ஓடுறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. எப்படி இருந்துச்சு இந்த வித்தியாசமான அட்வென்ச்சர்?